சனிமா எல்லாம் கலிகாலம் யாருமே செய்ய மாட்டாங்கன்னு தெரியுமா? தீபாவளியப்போ மனசிருச்சு கடலை வேலை பண்ணிட்டு பிடித்தவை செய்யும் போது மட்டும்தான் உடல் நோய்களை குணப்படுத்துகிறது. நல்லதை செஞ்சீங்கன்னா நீங்க அதை புரிஞ்சுக்கங்க, நல்லதை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்க மாட்டீங்க, ஐடி ஃபைல் பண்ணலைங்க, மேரேஜ் பண்ணலீங்க, சொந்தமா வீடு இல்லைங்க, சேலரி சர்டிபிகேட் இல்லைங்க, பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் இல்லைங்க, ஒன்றுமே இல்லைங்க. யூரோப் நாடுகளில் யூரோப் நாடுகளில் யாருமே சனி ஞாயிறில் யாருமே வேலை செய்ய மாட்டார்கள் தெரியுங்களா? சனி ஞாயிறுல கல்யாணம் யாருமே செய்ய மாட்டாங்க தெரியுமா? சனி ஞாயிறுல எல்லா கல்யாண மண்டபம் யூரோப் நாட்டுல, ஜெர்மன்ல, பிரான்ஸ்ல கூட்டி தான் கிடைக்கும் தெரியுமா? போன் ஒருவேளை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்தை வச்சு கொண்டு போய் இன்விடேஷன் வச்சீங்கன்னா சொல்லுவாங்க, ஓ சண்டே வச்சிருக்கீங்களா, சுவாமி வரக்கூடிய சும்மா விட்டாங்க குடும்பத்தோட வீட்டுல சும்மா உட்கார்ந்துருப்பாங்க, பிசினஸ் பேச மாட்டாங்க, கடை திறக்க மாட்டாங்க, கணவன் திறக்க மாட்டாங்க, எது வைக்க மாட்டாங்க. ஆமாங்க, நிக்கிறார்கள். அதே மனுஷன் 11 மணிக்கு போய் பாருங்க, சண்டையும் திறந்து வச்சிருப்பாருங்க, தீபாவளிக்கு திறந்து வச்சிருப்பாருங்க, தீபாவளிப்போ மட்டாசி கடையில் வேலை பண்ணிட்டு இருக்காரு. பல பேர் பார்த்தீங்கன்னா 24 hours வாழவே இல்லைங்க, அது பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் யாராகட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்காக வாழ்வதற்கு நேரம் ஒதுக்கி அதவே செய்யல, அப்பதான் உங்களுக்கு பிடிச்சது என்னங்கிறதா தெரியும். பல நேரத்துக்கு நமக்கு பிடிச்சதுன்னு தெரியலீங்க, ஏன்னா மறந்து 15 வருஷம் ஆச்சு. நமக்கு பிடித்ததை மறந்து விட்டு யாருக்கோ பிடிச்சதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதுல இருந்து முதல்ல வெளியே வரணுங்க. சோ என்ன சொல்ல வரோம்னா, முதல்ல உங்களுக்கு பிடித்ததை அடைவது எப்படிங்கிறதா டாபிக். முதல் விஷயம், உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு முதல்ல உங்களுக்கே தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, பல வருஷமா அதை கொண்டு குறைச்சிட்டு வாழ்ந்துட்டு அதுக்கு யாருமே மதிப்பு கொடுக்கல. எந்த கணவராவது உங்க மனைவி கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டிருக்கீங்களா? எந்த மனைவியாவது உங்க ஹஸ்பண்ட் கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டிருக்கீங்களா? எல்லாரும் யாருமே பிடிக்கிறத பத்தி கேட்கறதே இல்லைங்க, நல்லதை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கீங்க. நீ இன்ஜினியர் ஆகிறது நல்லது அப்படின்னு கேட்டீங்களே தவிர, பையன் கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டீங்களா? பிடித்ததை செய்தால் மட்டும்தான் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும், நல்லதை செய்தால் ஆரோக்கியமாக இருக்க முடியாது. ஆனால் அந்த பிடித்தது நல்லதாக இருக்க வேண்டும், புரிஞ்சுக்கலாம். புரியல, மறுபடி சொல்றேங்க, பிடித்ததை செய்யும் போது மட்டும்தான் உடல் நோய்களை குணப்படுத்துகிறது, பிடித்ததை செய்யும் போது மட்டும்தான் உடம்பில் சக்தி அதிகமாகிறது, பிடித்ததை செய்யும் போது மட்டும்தான் நமக்கு பிராணசக்தி அதிகமாகிறது. நல்லதை செஞ்சீங்கன்னா நல்லா, நீங்க அதை புரிஞ்சுக்கங்க, நல்லதை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்க மாட்டீங்க, பிடிச்சதை செஞ்சாதான் நல்லா இருப்பீங்க, ஆனா அந்த பிடித்தது நல்லதாக இருக்க வேண்டும். இப்ப மாடி சொல்றேன், ஒருத்தருக்கு சாராயம் குடிக்கிறது பிடிச்சிருக்கு, அப்ப அதை குடிச்சு நல்லா இருக்க முடியுமா? பிடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் தான் நல்ல விஷயமா இருக்கும், புரிஞ்சுங்களா? பிடித்தது நல்லது ரெண்டும் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் நல்லா இருப்பீங்க, வெறும் நல்லதை மட்டும் செஞ்சீங்கன்னா அது பிடிக்காம செஞ்சாமே வெறும், புரிஞ்சுங்களா? இப்ப உதாரணத்துக்கு, எனக்கு ஒரு வீட்டுல கூட்டு போய் சாப்பாடு போடுறாங்க, இடியாப்பம் தேங்காய் பால் வச்சிருவாங்க. சார் நீங்க வரீங்கன்னு சொல்லி இடியாப்பம் தேங்காய் பால் செஞ்சிருக்கே பாருங்க, எனக்கு பிடிக்காது. அப்போ இடியாப்பம் தேங்காய் பால் நல்லதுதான், எனக்கு பிடிக்காதுங்க, அப்ப நான் அதை சாப்பிட்டா எனக்கு ஜீவன் ஆகாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும், அன்ஈஸியா இருக்கும், மனம் முழுங்க வெளியே வராது. இப்ப சொல்லுங்க, இடியாப்பம் தேங்காய் பால் கெட்டது கிடையாது, எனக்கு பிடிக்கலை. அப்போ நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பிடிச்சும் இருக்கணும், அது நல்லதாக இருக்கணும்,
இது இரண்டும் சேரும் இடம் தான் உங்களுக்கு ஆரோக்கியம். அப்ப முதல்ல பிடிச்சதை செய்யுங்க, உங்க பிடிச்சது நல்லதா இருக்கட்டும், அது நடுமனசுல பதிவு பண்ணுங்க, 108 முறை எழுதுங்க, 108 முறை சொல்லுங்க. காலையில எழுத்த உடனே நடுமன ஓப்பனா இருக்கும், அமைதியா உட்கார்ந்துட்டு உங்களுக்கு இடமெல்லாம் வேணுமோ விரும்பியதை கற்பனை செய்யுங்கள், கனவு காணுங்கள், வாயில சொல்லுங்க இல்ல மனசுக்குள்ள சொல்லுங்க. நடுமனம் எப்பொழுது பதிவு செய்கிறதோ அப்பொழுது நடக்கும். தண்ணீர் குடிக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, தூங்குவதற்கு முன்னால், கடைசியா தூங்குறதுக்கு முன்னால ஒரு தியானம் பண்ணிட்டு உங்க நடுமன பதிவுகளை எல்லாம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க. இப்படி நடுமனம் எப்பப்பெல்லாம் ஓப்பனா இருக்குங்கிறது ஒரு பெரிய லிஸ்டே இருக்குதுங்க. அந்த நேரங்களில் பதிவு செய்யும் பொழுது விரும்பியதை எளிமையாக அடையலாம். எழுதி வைத்து பாருங்கள், சொல்லுங்க. இல்லையா, உங்களுக்கு சிங்கப்பூர் போகணும்னு ஆசையா இருந்ததுன்னா, ஒரு அனிமேஷன் பண்றாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் பத்து போட்டோ கொடுத்து சிங்கப்பூர் இருக்கிற அந்த சீன் எல்லாம் அழைச்சு ஒரு ஆடியோ ஒரு பாட்டு ஒண்ணு போட்டு நீங்க சிங்கப்பூர்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, பின்னால பேக்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நடக்கிற மாதிரி எல்லாம் ஒரு வீடியோ எடிட் பண்ணி அடிக்கடி வீடியோ பாருங்க. இந்த நடுமுறை சில மணி நான் கட் பண்ணி சிங்கப்பூருக்கு ஏற்பாடு பண்ணிங்க. ஆமாங்க, என்ன கடைசி உதாரணம் சொல்றேங்க. எனக்கு ஒரு நாள் என்ன பண்ண பிரபு படம் ஒண்ணு பார்த்தேங்க, எங்கேயும் காத்து அதுல ஃபர்ஸ்ட் பாட்டு எனக்கு பிடிச்ச நம்பிக்கை பாருங்க, நாங்களும் பயிற்சியில பண்ணிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு பிடிச்சா ஒரு செகண்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கணும்னு நடந்திருக்கேன். பல வருஷம் பயிற்சி தான் ரெக்கார்ட் பண்ணிட்டேங்க. ரெக்கார்ட் பண்ண உடனே என்ன தெரியுங்களா, நான் ஒண்ணும் பண்ணல, நான் நம்பிட்டேன் போறோம் அப்படின்ட்டு. திடீர்னு ஒரு போன் வந்துச்சு பிரான்ஸ்ல இருந்து, சார் அந்த வீடியோ பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க எப்படி கூப்பிட்டீங்க அதே மாதிரி போன் பண்ணி நீங்க நாட்டுக்கு வாங்க சார், உங்களை வச்சு நான் இந்த மாதிரி ஒரு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் சொல்லி கூப்பிட்டாங்க. நான் சரிட்டேங்க, அவ்வளவுங்க. இங்க பாருங்க, எனக்கு விசா கிடைக்காது ஆக்சுவலா. அவங்க கூப்பிடுறப்போ எனக்கு பேங்க் அக்கௌண்ட்ல பணமே இல்லை, ஜீரோ பண்ணல, பணம் இல்லை, ஐடி நான் ஃபைன் பண்ணல, அப்புறம் மேரேஜ் பண்ணல, எனக்கு சேலரி சர்டிபிகேட் இல்லை, சொல்ல ஒண்ணுமே இல்லைங்க. எனக்கு நான் சொல்லுவேன் அந்த டிரான்ஸ்கிட்ட கூப்பிட்ட அன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. பேங்க்ல போய் 6 மாசம் ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்க, இன்னும் ஞாபகம் HDFC பேங்க்ல ஒரு பேப்பர் ஒண்ணு ஒரு டிரான்சாக்ஷன் இல்லாம ஒன்னு கொடுத்தாங்க. ஐடி ஃபைல் பண்ணலைங்க, மேரேஜ் பண்ணலீங்க, சொந்தமா வீடு இல்லைங்க, சேலரி சர்டிபிகேட் இல்லைங்க, பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் இல்லைங்க, ஒன்றுமே இல்லைங்க. நான் போய் அந்த விசா அப்ளை பண்றதுக்காக ஒரு ஏஜென்சி சொன்னாங்க, அங்க போய் அவர் கேட்கிறாரு, சொந்த வீடு இருக்கா இல்ல, சம்பளம் வேலைக்கு போறதுல பணத்தையும் வச்சுட்டாரு சார், சாரி சார், சார் இதுக்கெல்லாம் எப்படி சார் விசா தருவாங்க, செங்கன் விசா சொல்லி 37 நாட்டுக்கு கிடைச்சதுங்க. நினைத்ததை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் முதல்ல நம்பணும், நீங்களே நம்பாதப்போ. சில பேர் பாத்தீங்கன்னா வாயை தொடர்ந்த
என்ன நடக்குமா? ஒருத்த 5 நிமிஷம் பேசுறத கண்டுபிடிச்சிருவாங்க, இவருக்கு நடக்கமா நடக்காதாரு. நீங்க தாங்க முடிவு பண்றீங்க. இந்த பிரபஞ்சம் எல்லோருக்கும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது, நமக்கு வாங்குவதற்கு தெரியவில்லை. ஏனென்றால் பிரபஞ்சத்தோடு பேசுவதற்கு நமக்கு தெரியவில்லை. பிரபஞ்சத்தோடு பேசுவதும் இறைவனோடு பேசுவதும் ஒன்றுதான். இதை புரிந்து கொண்டால் நீங்கள் நினைத்ததை அடையலாம். வாழ்க வளமுடன்.